இது வரைக்கும் 3D-ல சவுண்ட் கேட்டிருப்பீங்க, 4D-ல சவுண்ட் கேட்டிருக்கீங்களா? அதுவும் உலகத்தில் ரொம்ப 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 குட்டியான ஒரு ஸ்பீக்கரில். அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. JBL-உடைய மினி பூஸ்ட் 3 அப்படின்ற ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. 4D சவுண்டு கொடுக்குதான். எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் வாங்க. இந்த JBL மினி பூஸ்ட் 3ன்றது இந்த சைடு இருக்கு. சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் ப்ராடக்ட்டை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது. சரி, முதல்ல நம்ம அன்பாக்சிங்கை பண்ணிடலாம் சரிங்களா. ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ளே ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கா. வேர்ல்ட்ஸ் குட்டி ஸ்பீக்கர் எப்படி இருக்கு. JBL-ன்ற பிராண்டிங் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இதை தவிர மற்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்குது, புக்லெட்ஸ் கூட கிடையாது, அவ்வளோதான் இது. இந்த மாதிரி ஸ்பீக்கரை நம்ம ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில், இல்லை லோக்கல் ஷாப்ஸில் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்துப்போம் இல்லையா. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பட் அந்த மாதிரி இடத்துல வாங்கினா நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருப்போம். பட் நான் இதனால தான் ரொம்ப உஷாராக அமேசானில் பார்த்துட்டு இந்த ஸ்பீக்கர் ஆர்டர் போட்டேன். ஆனால் அப்புறமா தான் தெரிஞ்சது நான் ஆர்டர் போட்டது வேறு ஸ்பீக்கர், ஆனால் எனக்கு கிடைச்சதோ இந்த ஸ்பீக்கர். ஏன்னா நான் வந்து ஒரு மினி ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து தேடும் போது எனக்கு இந்த ஸ்பீக்கர் கண்ணில் பட்டது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, 500 ரூபாய் தான் விலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நான் அதோடைய பேரை பார்த்தா தான் தெரிஞ்சது அது JB சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி அந்த ஸ்பீக்கர். ஓகேங்களா, அது எனக்கு ஸ்பான்சர்ல வந்தது. நார்மலா வர கிடையாது, சர்ச்ல வரல, ஸ்பான்சர்ல வருது. ஓகே, எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாத்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கும் பொழுது எனக்கு இந்த ஸ்பீக்கர் இப்ப அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. வந்தது JBL. JBL உடைய ஒரு ஃபேக் ஸ்பீக்கர். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோ எஸ்பி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் வேணும்னா சார்ஜ் பண்ணிக்கலாம், அண்ட் பட்டனும் வந்து இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ணி இதில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நாங்களும் வந்து கேட்டு பார்த்தோம். ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னடா இவர் பாட்டுக்கு தனியாக ஆடிட்டுருக்காருன்னு நினைக்காதீங்க. காப்பிரைட்டு. இப்போ தானே ஒரு 10-15 நாள் சும்மா வந்துட்டு வந்திருக்கோம். திரும்ப ப்ளே பண்ணி எதுக்கு வம்புன்னு தான் மியூட் பண்ணிட்டேன். ஆனால் சினிமா பாட்டெல்லாம் ப்ளே பண்ணால் ப்ளே ஆகுது, ரொம்ப சத்தமாக வருது. பட் நீங்களும் கேட்கணும்ல, அதுக்காக ஃப்ரீ காப்பிரைட்னு சொல்லி யூடியூப்லேயே இருக்கிற பாட்டை போடுறேன். அதுக்கப்புறம் அவங்க காப்பிரைட் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் கேட்கலாம். என்ன சாங் காமி? ஒரு காலத்தில் இந்த கொரியன் மொபைலில் வரும் தெரியுங்களா, சும்மா டிஞ்சிக்கு டிஞ்சிக்குன்னு வரும்ல, அந்த மாதிரி தான் அவருடைய சவுண்ட் அவுட்புட்டே இருக்குது. லவுடாக இருக்குது, கிளாரிட்டி சுத்தமாக வந்து கிடையாது. சவுண்டெல்லாம் இதில் வந்து கேட்டு நாங்கள் ரசிக்க முடியுமாலாம் வந்து எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. இளையராஜா பாட்டே நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு கடுப்பு தான் ஆகும், தூக்கம் வராது, அந்த மாதிரி வந்து சவுண்ட் வந்து வருது. ஆனால் செம்ம லவுடாக இருக்குங்க. அப்படியே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி வச்சு இப்படி மேலே கவர் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து மஃப்ளர் ஆகிடுது. அண்ட் வைப்ரேஷன் மட்டும் நல்லாவே வந்து இருக்குது. சப்போஸ் யாரையாச்சும் கடுப்பேற்றணும்னா வேணா இப்படி விளையாடலாங்க, நல்லா இருக்குல்ல. ரோலிங் பாய்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, சவுண்டும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம தமிழ் பாட்டை போடலாம், ஆனால் அது வேற லெவலில் இருக்கும், கேட்கும் போது சூப்பராக இருக்கும். வழக்கம் போல காப்பிரைட் அதுதான். ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் தப்பித்தவரி பரவாயில்லையே ப்ரோ, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிறதுக்கு, வீட்டில் சவுண்ட் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாமே லோக்கல் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு, மிஞ்சி போனால் 150 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது ஒர்த்தாக இருக்குங்க. JBL-ன்ற பிராண்டிங் ஒட்டியிருக்காங்கன்றதை மட்டும் நம்பி 200 ரூபாய்க்கு மேலே யாருமே கொடுத்து இந்த மாதிரி ஸ்பீக்கர் வாங்காதீங்க. ஜென்ரலாகவே நீங்கள் சவுண்ட் கேட்குறதுக்கு ஒரு ஒயர்லெஸ் ஸ்பீக்கர்லாம் இந்த மாதிரி வாங்காமல் இருக்கிறது, ஃபேக்கான ப்ராடக்டை வாங்காமல் இருக்கிறது மை அட்வைஸ். இதை வச்சு நாங்கள் நிறைய விஷயத்தை பிளான் பண்ணுறோம், அதெல்லாம் அடுத்தடுத்து தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ மீண்டும் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். டாடா. Thank you.